இப்பொழுது என்னுடன் இணைய நாளிதழ் செய்திகளுக்காக இணைந்து கொள்கின்றார் ஓட்டமாடி பிரதேச சபையின் உறுப்பினர் கௌரவ ஐடி அஸ்மி அவர்கள். உறுப்பினர் அஸ்மி அவர்களே, சொல்லுங்கள் இணைய நாளிதழ்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை. தற்போது நிகழ்காலத்தில் ஏற்படுகின்ற அரசியல் மாற்றங்களின் அடிப்படையில் ஓட்டமா கல்குடாவின் அரசியல் தலைமையான MSS அமீர் அலி அவர்களுக்கு சமூர்த்தி வீடமைப்பு பிரதி அமைச்சராக இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இது சம்பந்தமாக குறுகிய கால வட்டத்துக்குள், அதாவது 2 மாத காலத்துக்குள் மாகாண சபையின் உறுப்பினராக இருந்து பாராளுமன்ற கதிரையில் உட்கார்ந்து அதனோடு முக்கிய அமைச்சராக நாட்டில் கருதப்படுகின்ற சமூர்த்தி வீடமைப்பு பிரதி அமைச்சராக இன்று ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார். அதுவும் மறைந்த அதிமேத ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் மகன் ஆன முக்கிய அரசியல் புள்ளியான சஜித் பிரேமதாசாவோடு இணைந்து செயல்படுகின்ற சந்தர்ப்பம் கல்குடா மகனுக்கு கிடைத்திருக்கின்றது. இது சம்பந்தமாக உறுப்பினர் என்ற வகையில் நீங்கள் எதை இந்த கல்குடா மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றீர்கள்? இன்று 2014/1/21 எங்களுடைய அரசியல் தலைமையான கௌரவ MSS அமிரலீஸ்வர் அவர்கள் சமூர்த்தி வீடமைப்பு பிரதி அமைச்சராக இன்று அதிமேதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதுக்கு அமைவாக எங்களுடைய கல்குடா பிரதேசம், எங்களுடைய கல்குடா பிரதேச மக்கள் சார்பாகவும், நான் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற சார்பாகவும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இந்த கல்குடா பிரதேசத்தில் எதிர்காலத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அனைவரும் பழைய பகைமைகளை மறந்து ஒட்டுமொத்த கல்குடா முஸ்லீம் பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் ஒன்றிணைந்த சமூகமாக இந்த பாராளுமன்ற கதிரையை தக்க வைக்க வேண்டிய தேவைப்பாடு எங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே இந்த கல்குடா சமூகம் பழைய பகைமைகளை முற்றுமுழுதாக மறந்து நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு தொகுதி நிர்ணயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு தொகுதி நிர்ணயம் ஒன்று வருகின்ற பொழுது எங்களுடைய அமைச்சர், ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஆமி சட்டத்தாரணி அமிரலீஸ்வர் அவர்கள் அந்த கதிரையில் இருக்கின்ற பட்சத்தில் தான் மீண்டும் எங்களுடைய கல்குடா பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றி கல்குடா தொகுதி நிர்ணயத்தில் ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வுனை காய் நகர்த்த வேண்டிய தேவைப்பாடு இந்த கல்குடா சமுதாயத்துக்கு இருக்கின்றது. நாங்கள் இந்த கல்குடா சமுதாய மக்கள் பழைய பகைமைகளுக்கு இடம் கொடுத்து நாங்கள் இந்த பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்வோமாக இருந்தால் இது இந்த கல்குடாவுக்கு கிடைத்திருக்கின்ற வீடமைப்பு சமூர்த்தி பிரதி அமைச்சும் பாராளுமன்ற கதிரையும் இறுதியான ஒரு கதிரையாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரதேசத்தின், இந்த கல்குடா மக்களின், இந்த கல்குடா மக்கள் சிறார்களின் எதிர்காலம் வளம் பெற வேண்டுமென்றால் நாங்கள் ஒற்றுமைப்பட்ட சமூகமாக இணைந்து மீண்டும் கௌரவ அமைச்சர் அமிரலி அவர்களை பாராளுமன்ற கதிரைக்கு அனுப்புகின்ற பொழுதுதான் இதனை நாங்கள் அக்குவர் அணிவாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கல்குடா சமுதாயம் ஒன்றிணைந்து இந்த பாராளுமன்ற கதிரையை காப்பாற்றினால் மாத்திரமே மீண்டும் நாங்கள் பாராளுமன்ற கதிரையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கிருக்கின்றது. அண்மை காலமாக கல்குடாவில் பல வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவதாக சில கதைகள் பரவலாக எடுபட்டு கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக கல்குடா மக்களுக்கும் இதை சொல்ல விரும்புகின்றீர்களா? ஆம் சகோதர இர்ஷாத் அவர்களே, அரசியல் என்று வருகின்ற பொழுது பல காய் நகர்த்தல்கள், பல வெளியூர் அரசியல்கள் இங்கு சம்பந்தப்படும். அது அரசியலில் ஒரு யதார்த்தமான விடயம்தான். நாங்கள் தெளிவாக இருந்தால், இந்த கல்குடா மக்கள் தெளிவாக இருந்தால் புதுமுகம் வர வேண்டும், புதுமுகம் வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். இருந்த போதிலும் இது அதுவல்ல சந்தர்ப்பம், புதுமுகம் வர வேண்டும் ஆனால் இது அதுவல்ல சந்தர்ப்பம். எங்களோட தொகுதி நிர்ணயம் இருப்புகின்ற காரணத்தினால் ஒரு அரசியல் சாணக்கிய மிக்க, ஒரு ஆளுமை மிக்க, அரசியலில் பல காய்களை நகர்ந்து வந்த கௌரவ அமைச்சர் அமிரலி சட்டத்தரணி பிரதி அமைச்சர் அவர்களை இந்த காலகட்டத்தில் அனுப்புவதன் மூலம்தான் இந்த தொகுதி நிர்ணயத்தில் வெற்றி பெறலாம் என்பது எனது ஒரு நியாயமான கருத்தாகும். நன்றி கௌரவ உறுப்பினர் அஸ்மி அவர்களை இணைய நாளிதழ்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்தமைக்காக நன்றி. நன்றி.